பிரியமானவர்களே, கிருபை பொருந்திய நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் நித்திய மகிமைக்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைக்கின்றவராயிருக்கின்றார். ஆனால் அந்த நித்திய மகிமை, everlasting glory, அந்த everlasting glory நம்ம அடைவதற்கு முன்பதாக சில பாடுகள் நம்ம கொஞ்ச காலம் அனுபவித்து தான் ஆக வேண்டும். பாடுபட்டு கொண்டு இருப்பீர்களே, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு நாம் பட வேண்டும் என்று சொல்லி. வேதத்தை பார்க்கும்பொழுது 1 பேதுரு 5:10 வாசித்து பார்ப்போமேயானால், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை ஆண்டவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக என்று இந்த காலை வேளையிலே நம்மிடத்திலே சொல்லுகிறார். அவருடைய கிருபை நிமித்தமாக சீர்படுத்துகின்ற ஆண்டவர் அவர். ரெஸ்டரேஷன், நம்ம இழந்ததை எல்லாம் சீர்படுத்துகின்ற ஒரு ஆண்டவர். இவன் ரெஸ்டோர். 2வது பார்க்கும்பொழுது ஸ்திரப்படுத்தி, ஹி வில் மேக் அஸ் ஃபார்ம். அப்படியே ஆடிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகின்ற ஆண்டவராயிருக்கின்றார். 3வது பார்க்கும்பொழுது பலப்படுத்தி, ஹி வில் கிவ் அஸ் தி பவர், வல்லமை, பலவீனமாயிருக்கிறான் பிரதர், பலப்படுத்துகின்ற ஆண்டவர். கொஞ்ச காலம் பாடு அனுபவித்த பிறகு பலப்படுத்துகின்ற ஆண்டவர். 4வது நிலை நிறுத்துகின்றவராயிருக்கிறார், ஸ்டெட்ஃபாஸ்ட் என்று சொல்லி அவர் சொல்லும் போது அது நிற்கும், அது நிற்கும் போது அது நிலை நிற்கும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஆடி விழுந்து போகக்கூடிய காரியமா இருக்காது. நாம பாடு அனுபவித்து கடந்து வந்த பிறகு ஆண்டவர் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார் என்கின்ற இந்த கொஞ்ச கால பாடை அனுபவித்த பிறகு நாம் அடையப் போகின்றோம் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.